ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு பாப்கார்ன் டாக்கீஸ் ஆன் JFW Binge. நான் உங்க ஆஷாமீரா. விஷிங் யூ அ வெரி 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 ஹாப்பி பொங்கல். இந்த பொங்கல் உங்களுக்கு ஒரு தலபதி பொங்கலா இருக்கும் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுறேன். இந்த வாரம் நம்ம இப்ப பார்க்க போற படம் வம்சி டைரக்ட் பண்ண தளபதி விஜய், ரஷ்மிகா மந்தானா, சரத்குமார், பிரபு மற்றும் பலர் நடித்த வாரிசு. இப்போ இருக்கிற படங்கள்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கடமையா அந்த படம் எடுக்கிற டீமுக்கு வந்து என்ன அமையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, படம் பார்க்க வரவங்க உள்ள என்ன மைண்ட் செட்டோட வரணும் அப்படிங்கறத கிளியரா எஸ்டாப்ளிஷ் பண்றதே ஒரு மிகப்பெரிய டியூட்டியாகவே வந்து ஆகிடுது. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா வாரிசு டீம் வந்து இதை வந்து கரெக்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண ரெண்டு விஷயங்கள், ஒன்று வந்து அந்த படத்துடைய ட்ரெய்லர், இன்னொன்று வந்து ப்ரொடியூசர் தில்ராஜு அவர்களுடைய ஸ்பீச். அதாவது ஆரம்பத்திலேருந்தே இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், இது வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ், இதில் எல்லா விதமான எலிமெண்ட்ஸும் இருக்கும். நம்ம யூஸ்வலாக கமர்ஷியல் சினிமாவில் பார்த்து பரிச்சயப்பட்ட நிறைய எலிமெண்ட்ஸை வந்து சேர்த்து வச்சு ஒரு பேக்கேஜாக நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப தெளிவாக வந்து அவங்கள எல்லா இடத்துலையுமே வந்து மென்ஷன் பண்ணிட்டே வந்திருக்காங்க. பட் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பவுண்டரி செட்டிங்கை தாண்டியும் நம்ம வாரிசுக்குள்ள போகும்போது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டோடு தான் வெளியில் வரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமர்ஷியல் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது 2000s இருக்கு, அப்படியே தூக்கி கொண்டு வந்து இப்போ வச்சதுனால பெருசாக நமக்கு புதுசாக எதுவுமே இல்லையே அப்படிங்கிற ஃபீலிங் தான் ஹெவியாக வந்து. கமர்ஷியல் டெம்ப்ளேட் ஃபேமிலி ட்ராமாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ரூல், யூனிவர்சலான ஒரு ரூல் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஒரு டைலாக் ஒரு மோனோலாக் பேசினாலே எல்லாரும் திருந்திடுவாங்க. அது குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, குடும்பத்துக்கு வெளியில் இருக்கிற வில்லனாக இருந்தாலும் சரி, இல்லை மல்டிபிள் வில்லனாக இருந்தாலும் அவங்க எல்லாருமே ஹீரோ பேசினா கண்டிப்பாக திருந்திடுவாங்க. வாரிசும் வந்து இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே அழகாக வந்து உட்காருது. ஹீரோ வந்து தன் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளையும் வந்து பேசியே தீர்த்துறாரு. தன் அப்பாக்குள்ளே இருக்கிற ஈகோ பிரச்சனைகள், அவருக்கும் அப்பாக்கும் இருக்கிற கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு மோனோலாக், ஒரு கான்வர்சேஷன், ஒரு இன்ஸ்டன்ஸில் வந்து டப்புன்னு காணாமல் போயிடுது. வெளியில் இருக்கிற வில்லன் கிட்ட கூட வந்து மெசேஜ் சொல்லி பேசி திருத்துற ஒரு ஹீரோவாக தான் வந்து விஜய் வந்து வாரிசில் இருக்கார். கமர்ஷியல் ஃபேமிலி ட்ராமா, கமர்ஷியல் சினிமாவில் இருக்கிற இன்னொரு யூனிவர்சல் ரூல் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின்ஸ்க்கு வேலையே இருக்காது. அதுலேயும் வாரிசு எந்த விதமான எக்ஸப்ஷனாக அமையலை. ரஷ்மிகா வந்து வெறும் சாங்ஸுக்காக தான் மட்டும் வராங்க. அண்ட் அதை தவிர்த்து அவங்க எதுக்கு அந்த படத்தில் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த படத்தில் சாங்ஸ் நல்லா இருந்தால் கூட, தளபதி வந்து நல்லா ஆடியிருந்தால் கூட, அந்த இடத்துல அந்த சாங் நமக்கு தேவையா, அந்த கதைக்கு அந்த இடத்துல வந்து இந்த சும்மா ஒரு லெங்க் ஆட் பண்ணுற ஒரு விஷயமா தானே இருக்குது அப்படிங்கிற ஃபீலிங்கை வந்து அது கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்குது. சினிமாவில் யூனிவர்சலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கார்டினல் ரூல் எல்லா ரைட்டர்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் டெல் ஷோ. அதாவது சினிமாங்கிறது ஒரு விஷுவல் மீடியம் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள், அதுவும் எஸ்பெஷலி இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை காமிக்கிறது தான் வந்து பயங்கர இம்பேக்டாக இருக்குமே தவிர, அதை சொல்கிறதோ வாய் வழி செய்தியாக இருக்கிறத வந்து அவ்வளோ இம்பேக்ட் ஃபீல் ஆகாது ஆடியன்ஸ்க்கு அப்படிங்கிறது வந்து எல்லாருமே அக்ரி பண்ணி ஃபாலோ பண்ணுற ஒரு ரூல் சினிமாவை பொறுத்த வரைக்கும். பட் வாரிசில் வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து அப்படியே டயலாகில் தாண்டி போயிடுறாங்க, எக்ஸ்பிசிட்ரியாக ஒரு கான்வர்சேஷனில் வந்து கடந்து போயிடுறாங்க. ஸோ அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற அந்த டைனமிக்ஸே வந்து நமக்கு செவி வழி செய்தியாக வரதுனால பெருசாக நமக்கு எதுவுமே ஃபீல் ஆக மாட்டேங்குது. வாரிசில் ரைட்டிங் வந்து எவ்வளோ எம்டியாக ஃபீல் ஆகுதுன்னா, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, விஜய் வந்து ஒரு அடியாளை வந்து கட்டி தலைகீழ தொங்க விட்டுருக்காரு. சுற்றி இருக்கிறது எல்லாமே அந்த அடி வாங்கின தலைகீழ தொங்கிட்டு இருக்கிற ஆளுடைய ஆட்கள், எல்லாருமே ஒரே கேங் மாதிரி. ஸோ அவர் அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து தொங்கிட்டு இருக்கிறவரை பார்த்து கேட்குறாரு, நீ ஊன்னு சொல்லலாம், நான் உடனே போய் வந்து இவனை காலி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. அங்கே அந்த சீன் பார்க்கும்போது எனக்கு உடனே என்ன தோணுச்சுன்னா, அவரே தலைகீழ தொங்கிட்டு இருக்காரு, அவர்கிட்டயே நீங்கள் பர்மிஷன் கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு அடிக்கணும் தோணுச்சுனா போய் அடிக்க ட்ரை பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து யதார்த்தத்துக்குள்ளேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்ததுனால பயங்கர எம்டியாக ஃபீல் ஆச்சு. இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதமே பாட்டு முடியுது, பயங்கர ஒரு ஹெவியான டான்ஸ் நம்பர், கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்மிகா வந்து நீ ஆடுற ஆட்டத்துக்கு ஊரே ஆடும் அப்படின்லாம் சொல்லி ஹைப் ஏற்றி ஒரு சீக்வன்ஸ் முடிச்சுட்டு வைக்கிறாங்க. அடுத்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு சீக்வன்ஸ், ஜெயசுதா அதாவது விஜயோட அம்மாவா இருக்கிற கேரக்டர் பிளே பண்ற ஜெயசுதா வந்து விஜயை பார்த்து கேக்குறாங்க, எப்படிப்பா இவ்வளவு சோகத்தை நீ உள்ளது வந்து தாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தட் பிளேஸ்மெண்ட் ஜஸ்ட் ஃபெல்ட் சோ வியர்ட், எஸ்பெஷலி கம்மிங் ஆஃப்டர் அ டான்ஸ் சீக்வன்ஸ். நமக்கு வந்து என்ன சோகம், யார் இவன் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை தான் அந்த என்டையர் சீக்வன்ஸே கொடுத்துச்சு. இந்த மாதிரி நிறைய இடங்களில் ரைட்டிங் வந்து நமக்கு வந்து ஒரு இமோஷனல் கனெக்டையோ இமோஷனல் கொஹீசிவ்னஸையோ கிரியேட்டே பண்ணல. படம் ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ப்ரொக்ரெசிவான வேல்யூஸை வந்து முன் நிறுத்துது. விஜயோட கேரக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களுடைய அண்ணி, அதாவது ஜெய்ங்கிறது அவரோட அண்ணா, அவரோட அண்ணிக்கிட்ட வந்து அவங்க ஒரு அன்ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரு, ஜெய் வந்து ஒரு அஃபேர் வச்சிருக்காரு, அவங்களுக்கும் அவருடைய ஒய்ஃபுக்கும் பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே விஜய் வந்து
வந்து அந்த அண்ணிக்கிட்ட போய் நீங்க இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியில போங்க. வெளியில போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை வந்து காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க சந்தோஷமா இருக்கிறது தான் முக்கியம். நீங்க ஏன் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு ரொம்ப சப்போர்ட்டிவா பேசுறாரு. அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. ஆனா நீங்க அப்படியே ஓகே அந்த சந்தோஷத்தை கொஞ்சம் ஹோல்ட் பண்றதுக்கு முன்னாடி செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அதே விஜய் அதே அண்ணிக்கிட்ட வந்து நீங்க இல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து பொண்ணுக்காக வந்து திருப்பி கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்க அப்படின்னு பேசுறப்போ இதுக்கும் அங்க ஒரு அடிஷனல் கிளாஸும் இருக்கு. நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் நாங்களும் என்னுடைய குடும்பமும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாலும் ஓவராலா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் அவங்க அதே அந்த பழைய டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள தான் தள்ளப்படுறாங்க. அண்ட் அதுவும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற ரியலைசேஷன் அந்த அண்ணிக்கு தான் முதல்ல வருது. அண்ணனை தாண்டி அவர் வந்து அவர் தப்ப ரியலைஸ் பண்ணாரா இல்லையாங்கிறதே ஒரு ரொம்ப கடைசியில கழிச்சு வந்து விஜயெல்லாம் சொல்லி ஊரில் இருக்கிற எல்லாரும் அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஓகே மேபி நம்ம வந்து ஒருவேளை நம்ம பொண்ணை ஒழுங்கா பாத்துக்கலையோ. அப்போ கூட அந்த பொண்ணை ஒழுங்கா பாத்துக்கலையோ வந்து அவரோட கில்ட் இருக்கே தவிர அவரோட ஒய்ஃப் அவர் ஒழுங்கா ட்ரீட் பண்ணலங்கிற கில்ட் அவளுக்கு இல்லவே இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம ஏன் இன்னும் அந்த பழைய கான்ஸ்டக்ட்ஸ்குள்ளேயே இருக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்து இந்த படம் பார்க்கும்போது எழுந்தது. ஐ எம் ஆல்சோ நாட் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஹவு த ஃபிலிம் லுக்ட் பர்சனலி. எனக்கு வந்து அது ஒரு மியூசிக் வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்ஸை தான் கண்டினியூஸாக படம் கொடுத்துட்டே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஒன் வெரி ஸ்மால் திங், அது பேபி எல்லாருக்கும் பிரச்சனையாக இல்லாமல் இருக்கலாம், பட் இவங்க பணக்காரங்கிறதுக்காக பட்ட பகலையும் எப்போவுமே லைட்டை போட்டுட்டே இருக்காங்க. எனக்கு அது பார்க்கும்போதுலாம் டே ஏன்டா லைட்டு போட்டுருக்கீங்க, எல்லா லைட்டும் ஏன் எரியுது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உறுத்திக்கிட்டே இருந்துச்சு படம் பார்க்க. பட் கமிங் டு த பாசிட்டிவ்ஸ், ஒன் மிகப்பெரிய ஃபேக்டர் தட் ஹெல்ட் த என்டையர் ஃபிலிம் டுகெதர் அப்படின்னு சொல்லணும்னா அது கண்டிப்பாக விஜய் தான் இருக்கும். நான் பர்சனலி விஜயை வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா ஸ்பேஸில் பார்க்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்தேன். ஏன்னா அவர் ஒரு நல்ல பயங்கர காமெடிக் டைமிங் இருக்கிற ஒரு ஆள், நல்லா வந்து இமோட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர். ஆனால் அவர் ஸ்டார் ஆனதுலேருந்து நம்ம அந்த அந்த ஸ்பேஸில் அவளை ரொம்ப பார்க்கறதே இல்லை, பார்க்க முடியறதே இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு எப்போவுமே இருந்திருக்கு. அந்த ஃபீலிங்கை வந்து வாரிசு கொஞ்சம் லைட்டாக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய காமெடிக் டைமிங்க்கு நிறைய ஸ்பேசஸ் நிறைய சீக்வன்சஸ் வந்து எக்ஸல் பண்ணுறதுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டு சீக்வன்ஸ் எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பயங்கர என்டர்டெய்னிங்காக, அவருடைய ப்ரீவியஸ் படங்கள்லேருந்து சில மூமெண்ட்ஸ் எடுத்து வச்சு ஒரு பயங்கர என்டர்டெய்னிங்கான ஒரு ஸ்ட்ரெச் பண்ணியிருந்தாங்க. அந்த ரெண்டு சீக்வன்சஸ்மே வந்து எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஐ விஷ் ஐ ஹேட் மோர் மூமெண்ட்ஸ் லைக் தட் இந்த ஃபிலிம் வித் விஜய். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி தேர் வெரி ஃபார் அண்ட் வெரி ஃபியூ இன் பிட்வீன். இன்ஃபேக்ட் இந்த என்டையர் படத்துலேயே கொஞ்சம் அப்டேட்டடாக ஃபீல் ஆனது விஜயோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப க்யூட்டாக த ஸ்டார் ஆஃப் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆர் ஹிஸ் ஸ்டாச்சர் வந்து ரெடின் கிங்ஸ்லியை மாதிரி இமிட்டேட் பண்ணி ஒரு மூமெண்ட்ல வந்து சிரிக்க வைக்கணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஆனால் அது அவர் பயங்கர ஸ்போர்ட்டிவாக பண்ணியிருக்கிறது ஆக்சுவலி ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும் படத்தில். அண்ட் ஆல்சோ இஸ் என்டையர் பாடி லாங்குவேஜ், அதாவது சச்சினில் நம்ம எவ்வளோ லூஸாக எவ்வளோ வந்து எனர்ஜெட்டிக்காக ஒரு விஜய் பார்த்தோமோ அந்த விஜய் நம்ம திருப்பி வாரிசில் பார்க்குறோம். அண்ட் தட்ஸ் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் பிளஸஸ் இன் வாரிசு. இன்னொரு மிகப்பெரிய பிளஸ் ஃபார் த ஃபிலிம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக தமனுடைய ஸ்கோர் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர். எனக்கு வந்து அந்த ஸ்கோரை கேட்கும்போது ஒரு மீம் தான் ஞாபகம் வந்துச்சு. மீம் கூட சொல்ல ஒரு ஃபோட்டோ, அதாவது வந்து ஒரு பியானிஸ்ட் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்க கீபோர்டை வந்து வாசிச்சுக்கிட்டு இருப்பார், அப்படி உயிர் உருகி வந்து வாசிச்சுட்டு இருப்பாரு. அந்த மாதிரி தான் தமன் இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ உயிரை கொடுத்து வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய சீக்வன்சஸ் வந்து நமக்கு பயங்கர ஃப்ளாட்டாக ஃபீல் ஆச்சோ இல்லை வந்து என்ன எல்லாமே வாய் வார்த்தையிலேயே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு ஃபீல் ஆகிறப்போ நமக்கு மியூசிக் தான் வந்து பயங்கரமாக அந்த மொமெண்ட்டை வந்து எலிவேட் பண்ண ட்ரை பண்ணுச்சு. அண்ட் ஆல்சோ த சாங்ஸ் ஆர் அ ஹியூஜ் ஹிட். அண்ட் என்ன தான் படத்துக்கு அது தேவையாக ஃபீல் ஆகலைனாலும் கேட்கும்போது நல்லா என்டர்டெய்னிங்காக இருந்ததுனால இந்த படத்துக்கு கண்டிப்பாக தமன் இஸ் அ ஹியூஜ் அடிஷன். ஸோ வாரிசு வாரத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப பரவலாக வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்விப்பட்ட ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது தெலுங்கு படம் மாதிரி இருக்குமா, தெலுங்கு படம் மாதிரி இருக்குமான்ட்டு. எனக்கு ஆக்சுவலி யோசிச்சு பார்க்கும்போது தெலுங்கு படம் மாதிரி இருந்தால் தப்பே கிடையாது, அது இட்ஸ் நாட் அ பேட் திங் அட் ஆல். பட் ஆனால் இந்த படத்தில் புதுசாக நமக்கு எதுவுமே கிடைக்காதனால எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்த பரிச்சயப்பட்ட எதுவுமே பெருசாக அப்பார்ட் ஃப்ரம் விஜய்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சீயிங் ஹிம் இன் தட் எனர்ஜெட்டிக் ஜோன் பெருசாக நமக்கு வந்து புதுசாக என்டர்டெய்னிங்காக ஒன்றுமே அமையாததுனால தான் வாரிசு வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக டிசப்பாயின்மெண்ட்டாக ஃபீல் ஆகுது. இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் 2. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது வாரிசு பற்றி நீங்கள் நினச்சது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். JFW பிஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்த வீடியோ மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.